ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். நாம் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு 22 அடிக்கும் 34 அடி அளவில் நார்த்து ஃபேஸிங், அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளானில் நமக்கு வந்து தெற்கு பகுதி இங்கே வரும், வடக்கு இங்கே வரும், மேற்கு இங்கே வரும், கிழக்கு இங்கே வரும், தெற்கு வடக்கு நம்ம வந்து ஒரு 34 AM இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு 22.5 வரும். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 BHK, அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளானு. இதை வந்து நம்ம டியூப்ளக்ஸ் ஹவுஸ், அதாவது உள்ளேயே வந்து படிக்கட்டு வச்சு நம்ம இன்னொரு வீடு மேலே கட்டுறோம் அப்படிங்கிறப்ப இந்த பிளான் வந்து செட் ஆகும். ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து மெயின் டோர் வந்து நார்த் டைரக்ஷனில் மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோர் தாண்டி நம்ம உள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல லிவிங் அல்லது ஹால் ஏரியா வந்துடும். ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் டைனிங் ஏரியா வந்துடும். ஸோ இங்கே நமக்கு வந்து டைனிங் வரும். அடுத்து டைனிங் வந்து நம்ம உள்ளே போகும்போது நமக்கு வந்து கிச்சன் வந்துடும். அடுத்து லிவிங்க்கு உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெட்ரூம் வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பெட்ரூம் வரும், மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும். அடுத்து இந்த பிளானுக்கு நமக்கு டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து இந்த இடத்துல படிக்கு கீழே நம்ம வந்து ஒரு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டாய்லெட் வரும். ஸோ இது இந்த பெட்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காமன் டாய்லெட் பார்த்திங்கன்னா அவுட்டரில், அதாவது இந்த பெட்ரூம் வெளியில் ஹால் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரிக்கு வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் போட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் வந்துடும். ஸ்டேர்கேஸ் பார்த்திங்கன்னா உள்ளே லிவிங் ஏரியாவில் நம்ம கிளாக் வைஸில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதியான ஈசானி மூலையில் லிவிங் அல்லது ஹால் ஏரியா வந்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டைனிங் வந்து வாஸ்துப்படி வந்துருச்சு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் வந்துருச்சு. அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா குபேர மூலை, அதாவது தென்மேற்கு மூலையான குபேர மூலையில் வந்து பெட்ரூம் வந்துருச்சு. அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் வந்து நமக்கு டாய்லெட் வந்துருச்சு. அடுத்து இந்த வீட்டுக்கே வந்து வாயு மூலையில் நமக்கு வந்து டாய்லெட் வந்துருச்சு. ஸ்டேர்கேஸுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வாஸ்துப்படி அமைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம். மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து இந்த சுவத்தில் ஈசானி இழுத்த இடத்துல நமக்கு வந்து மெயின் டோர் போட்டோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 5x7 சைஸில் வரும். அடுத்து மெயின் டோர் வழியாக நம்ம ஹால் போகிறோம். ஹால் இருந்து டைனிங் ஏரியா போகிறக்கு மெயின் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு 4.5 அல்லது 4x7 சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுக்கலாம். அடுத்து நம்ம டைனிங் வந்து கிச்சன் போகிறக்கு நமக்கு வந்து இங்கேயுமே வந்து ஒரு பெரிய ஓப்பனாக விட்டுக்கலாம், அதாவது ஒரு 5x7 சைஸில் ஒரு பெரிய ஓப்பனாக விட்டுக்கலாம். அடுத்து நம்ம லிவிங்கிலிருந்து பெட்ரூம் போகிறக்கு ஒரு 3x7 சைஸில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பெட்ரூம்லேருந்து இந்த டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறக்கு ஒரு 2.5x7 சைஸில் ஒரு UPVC டோர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வெளியில் இருக்கக்கூடிய காமன், அதாவது ஹால்லிருந்து யூஸ் பண்ணக்கூடிய காமன் டாய்லெட்டை நம்ம வந்து 2.5x7 சைஸில் ஒரு UPVC டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாலில் வந்து 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த வாலில் சென்ட்ரல் ஒரு விண்டோ, ஸோ இங்கே ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து டைனிங்கில் இந்த சென்டரில் ஒரு விண்டோ. அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனில் 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம், அதாவது ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ. அடுத்து இந்த பகுதியில் ஈசா நீல தரத்தில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 3x3 சைஸில் கிச்சன் விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ. அடுத்து இந்த பகுதியில் நார்த் பகுதியில் தரத்தில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வெண்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டாய்லெட் வந்து 2 வருது, இங்கே ஒரு வெண்டிலேட்டர். ஸோ அடுத்து இந்த வாலில் சென்ட்ரல் ஒரு வெண்டிலேட்டர். அடுத்து நம்ம இந்த பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் டைமென்ஷன் பார்த்தலாம். ஹால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 17x16 வரும், 17x16 வர்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டைனிங் ஏரியா வந்து 10x7 வரும். அடுத்து கிச்சன் வந்து 10x8 வரும். மெயின் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து 10x16 வர மாதிரி இருக்கும். அடுத்து டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன டாய்லெட் அந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 6.5x3 வர மாதிரி இருக்கும். அடுத்து இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா 4x6 வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேர்கேஸோட வித்து பார்த்திங்கன்னா வந்து 3x மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். நீள அகலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தெற்கு வடக்கு 34.5 வரும், கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து 22.5 வரும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து பில்டிங்கோட பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு 773 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் ஒரு 1.5 சென்ட், அதாவது 1.77 சென்ட் வந்து ரவுண்டாக வர மாதிரி இருக்கும். இந்த பில்டிங்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 ரூபா வச்சு கட்டுறப்போ 773 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு வந்து ஒரு 15.5x16 லட்சரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவாகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த பிளான் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளானில் பார்க்கலாம். தேங்க்யூ.